எல்லா மக்களையும் சில நேரம் ஏமாற்றலாம், சிலரை எல்லா நேரத்திலும் ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது. நான் என்னமாக இருக்கிறேன் அல்லது இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். என் தேவதை அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலான மக்கள் தங்கள் மனதில் இருப்பதைப் போலவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கோணம் மரம் போன்றது, புகழ் நிழல் போன்றது. நிழல் என்பது நாம் நினைப்பது, மரம் உண்மையான விஷயம். உங்கள் கால்களை சரியான இடத்தில் வைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பின்னர் உறுதியாக நிற்கவும். நான் தயார் செய்வேன், ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு வரும். வெற்றிக்கான உங்கள் சொந்த தீர்மானம் மற்றதை விட முக்கியமானது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பான நீதியை விட கருணை வளமான பலனை தரும் என்பதை நான் எப்போதும் கண்டிருக்கிறேன். தீமைகள் இல்லாதவர்கள் மிக குறைவான நற்பண்புகளை கொண்டிருப்பது எனது அனுபவம். இது காபி என்றால் எனக்கு கொஞ்சம் தேநீர் கொண்டு வாருங்கள், ஆனால் இது தேநீர் என்றால் எனக்கு கொஞ்சம் காபி கொண்டு வாருங்கள். உங்களைப் போன்றே எதிரிகளை கொண்டிருப்பவனே நண்பன். தனக்குத்தானே விரோதமாக பிரிந்த வீடு நிலைக்காது. ஒரு மரத்தை வெட்ட எனக்கு 6 மணி நேரம் கொடுங்கள். முதல் 4 நேரத்தை கோடரியே கூர்மைப்படுத்த நான் செலவிடுவேன். எனக்கு அந்த மனிதரை பிடிக்கவில்லை. நான் அவரை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மெதுவாக நடப்பவன், ஆனால் நான் திரும்பி நடப்பதில்லை. நான் மக்கள் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவன். நான் அடிமையாக இருக்க மாட்டேன், அதனால் நான் எஜமானனாக இருக்க மாட்டேன். இது ஜனநாயகம் பற்றிய எனது கருத்தை வெளிப்படுத்துகிறது. மற்றவரின் அனுமதியின்றி இன்னொரு மனிதனை ஆளும் அளவுக்கு எந்த மனிதனும் நல்லவன் அல்ல. உங்கள் தாத்தா எவ்வளவு உயரமாக இருந்தாலும் உங்கள் சொந்த வளர்ச்சியை நீங்கள் செய்ய வேண்டும். உழைப்பு என்பது மூலதனத்திற்கு முந்தையது மற்றும் சுயாதீனமானது. நாம் எங்கே இருக்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள முடிந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிறப்பாக தீர்மானிக்க முடியும். சிலர் பெரிய வெற்றியை அடைகிறார்கள், மற்றவர்கள் அதை அடைய முடியும் என்பது அனைவருக்கும் சான்றாகும். அரசியலமைப்பு சட்டத்தில் எதிலும் தலையிட வேண்டாம். அது பராமரிக்கப்பட வேண்டும், ஏனென்றால் அது மட்டுமே நமது சுதந்திரத்திற்கான ஒரே பாதுகாப்பு. மக்களால் மக்களுக்காக மக்களின் அரசாங்கம் பூமியிலிருந்து அழியாது. நாளைய பொறுப்பை இன்றே விட்டுவிட முடியாது. ஒரு தலைமுறையில் பள்ளி அறையின் தத்துவம் அடுத்து தலைமுறையின் அரசாங்கத்தின் தத்துவமாக இருக்கும். வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானது. நீங்கள் அங்கீகரிக்கப்படாத போது கவலைப்பட வேண்டாம், ஆனால் அங்கீகாரத்திற்கு தகுதியானவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தோல்வியிற்றீர்களா என்பது அல்ல, உங்கள் தோல்வியில் திருப்தி அடைகிறீர்களா என்பதே எனது பெரிய கவலை. நேற்றை விட இன்று புத்திசாலியாக இல்லாத ஒரு மனிதனை பற்றி நான் அதிகம் நினைக்கவில்லை. திருமணம் என்பது சொர்க்கமோ நரகமோ அல்ல, அது சுத்திகரிப்புதான். ஒரு மோசமான சட்டத்தை ரத்து செய்வதற்கான சிறந்த வழி அதை கண்டிப்பாக அமல்படுத்துவதுதான். ஒரு மனிதன்தான் வாழும் இடத்தை பற்றி பெருமைப்படுவதை பார்க்க விரும்புகிறேன். நான் அறிய விரும்பும் விஷயங்கள் புத்தகங்களில் உள்ளன. நான் படிக்காத புத்தகத்தை வாங்கி தருபவன் என் சிறந்த நண்பன். சரியாக நிற்கும் எவருடனும் நிற்கவும், அவர் சரியாக இருக்கும் போது அவருடன் நிற்கவும், அவர் தவறாக நடக்கும் போது அவருடன் பிரிந்து செல்லவும்.